بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد، فقد قال الله تعالى بعد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر، ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال الله تعالى ايضا: لهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس الى اخر الايه. صدق الله مولانا العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنه الكافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானி குறித்தாகட்டும் அல்ஹம்துலில்லா. சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதர் சர்தாரே ஆலமின் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ, அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலவீனமான அடியாராக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். இந்த புல்லாக அல்லாஹ் வாசியோ. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளையும் படைத்து, அதில் ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த படைப்பா அல்லாஹ் வதஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் வதஆலா ஆக்கி வச்சுக்கிறான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் வதஆலா விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வதஆலா என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, கொடுத்து இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுத்தாலா அனுப்பி வச்சுக்கிறான். உலகத்திலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மனிதனே கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பொறுமதியானது, அவனுடைய கால நேரங்கள் பெறுமதியானது. உலகத்துல எந்த பொருளுக்கும் விலையோண்டு அடிக்கையிலும், ஆனால் எங்களுக்கு தரப்பட்ட கால நேரங்கள் இருக்கே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆக பெறுமதியானது. ஒரு மனுஷியாலத்த நாங்க கழிச்சிட்டோம், திரும்ப ஒரு மனுஷியாலத்தை என்ன செய்யலாம், கோடான கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்கலாம். அல்லாஹாலா மனுஷனை கொடுத்த நியாமத்துல ஆகப்பெரிய ஒரு நியாமத் கால நேரம், அவனுடைய வாழ்க்கை. இது அல்லாஹாலா குருவான் அல்ல எப்படி விளங்கப்படுத்துறான், இது பெருமதி என்றதால எப்படி விளங்கப்படுத்துறான்டா? பொதுவாக குருவான் அல்லாஹாலா எந்த விடயங்கள் சொன்னாலும் அது உண்மையானது, ஹக்கானது. ஒரு விஷயத்தை அல்லாஹாலா எங்களுக்கு செல்லிட்டான்னு சொன்னால் அதுல எங்களுக்கு சந்தேகம் வந்துடப்படாது. வாயால சொல்றது ஒரு பக்கம் இருக்க, குருவான்ல வரக்கூடிய விஷயத்துல இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு சொல்லி உள்ளத்துல ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு இஸ்லாத்தோட்டே வெளியாயிடுவான். அப்படியாப்பட்ட பெருமதியான தான் குர்ஆன். அந்த குர்ஆன்ல அல்லாஹ்வுத்தாலா அதிகமான இடங்கள்ல சில சத்தியங்கள் அல்லாஹ்வுத்தாலா செஞ்சுக்கிறான். சத்தியம், அந்த சத்தியம் சத்தியத்திலையும் ஒரு பிரதானமான ஒரு இடம் தான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கால நேரத்தில் அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக, ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, இரவு நேரத்தின் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹால சத்தியம் செய்யறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்னத்தை விலகப்படுத்துறான்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தேன்னு சொன்னா, அந்த சத்தியம் செய்யப்படக்கூடிய பொருள் மிகவும் பெருமதியானது என்றதான் அல்லாஹ் விலகப்படுத்துறான். அதுலதான் அல்லாஹாலா சுன்னு அல்லாஹால சொல்றான் கால நேரங்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கையில அதிகமான கால நேரத்தை நாங்க கழிச்சிட்டோம், கழிச்சு முடிச்சிட்டோம். 40 வருஷம், 50 வருஷம், 20 வருஷம், போன ரமலான் வந்ததும் தெரியாது, போன ரமலான் முடிஞ்சதும் தெரியாது, இந்த ரமலான் இன்ஷால்லா எங்களே வரப்போறதும் தெரியாது. அந்த அளவுக்கு காலங்கள் வேகமா போய்கொண்டிருக்கீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க உலகத்துல என்னத்தை செஞ்சாலும் ஓடக்கூடிய டைம் ஓடிக்கொண்டே இருக்கும், கால நேரங்கள் வேகமா போகும், அதை யாராலும் நிப்பாட்ட இயலாது. ஏண்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான், காலங்கள் வேகமாக போகும், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னால
கண்ணியமான சோதர ஒரு வருஷம் இந்த பறந்துரும். ரமலான் அடையறதுக்கு இன்னும் 24 தான் இருக்கு, கிட்டத்தட்ட 24. இந்த 24 நாளைக்கு போல இன்ஷால்ல நாம ஒவ்வொருத்தரும் ரமலான் அடைவோம், ஹயாத்தோட இருந்தா ரமலான் அடைவோம். கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, நாம ஒவ்வொருத்தரும் என்னோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்க்கணும், சென்ற வருஷம் ரமலான்ல எங்களோட குடும்பத்துல எத்தனையோ பேர் எங்களோட ஒன்றா இருந்து இஃப்தார் செஞ்சு சஹர் சாப்பிட்டு ஒன்றா பள்ளியில தொழுந்து இருந்தவர்கள் இந்த வருஷம் மன்னரையுடைய வாழ்க்கை அடைஞ்சிருக்கிறான், கபருடைய வாழ்க்கை. இப்படி ஒவ்வொரு வருஷமா கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே மையத்து குழுந்து கொண்டிருக்கு. இந்த கையால எத்தனையோ ஜனாசாக்களை போயிட்டு நாங்க ஒவ்வொருத்தரும் அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டோம், விரஞ்சிக்கிறது நாங்க மட்டும்தான். கால நேரத்துல 180 சொல்ல போனா முக்காவாசியே கழிச்சிட்டோம். நான் வாழ போறது கொஞ்சம் சொல்லி சொல்லாது, எனக்கு ஒரு செகண்டா, ஒரு மணித்தியாலமா, ஒரு நாளா, ஒரு வருஷமா, அல்லது 10 வருஷமான்றது யாருக்கும் சொல்லாது, அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். நான் இன்பர்ல பயன் செஞ்சுட்டு இறங்குவேன்னு சொல்லி எனக்கு உறுதி ஒன்று இல்லை. புறக்கிறதுக்கு அல்லாவுத்தால தருத்தி வல்லா வைத்தான், ஆனா மவுத்தா போறதுக்கு தருத்தி போட்டு வல்லா வச்சு இல்ல. சில வீடுகள்ல பார்த்தேன்னு சொன்னா 90 வயசு அப்பா, அவர் படித்த படுக்கையிலே தான் சுகர்ந்தும் பிரச்சர்ந்தும் நிறைய நேரங்கள் அதிகமான காலங்கள் ஹாஸ்பிட்டல்ல கழிச்சிருக்கிறாரு. பிள்ளைகள் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க, வாப்பா இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாம போய் சேர்ந்துருவாரு, ஏன் அப்படியாப்பட்ட ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கிறாரு. எத்தனையோ முறை ஐசுல போயிட்டு வந்துட்டாரு, ஆனா அவர் மூச்சு எழுத்திட்டு என்ன செய்வாரு, இன்னும் 10 வருஷம் கூடுதலா வாழ்வார். அதே படுக்கையில இருந்த அப்பா அவட காதுக்கு எத்தனையோ ஜனாதா விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அப்பாட அப்பாக்கு ஒரு பிள்ளை ஒன்று இங்கிருந்து உதாரணம் குடும்பத்தில் நடக்கிறது செல்வது, எத்தனையோ பேரன் பேட்டி ஆசையோட ஆர்வத்தோடு இருந்திருக்கும், என் மகள்கிட்ட பிள்ளைய பார்க்கணும், என் மகள்கிட்ட பிள்ளைய மோக்கணும் ஆசையோடு இருந்திருப்பாங்க. ஆனா கேள்விப்படுத்த அவருக்கு விஷயம் என்னது, மகள்கிட்ட புள்ள மவுத்தான். இப்படி எத்தனையோ ஜனாதாவுடைய விஷயத்த அவரு பெட்ல இருந்து கொண்டு கேள்விப்பட்டிருக்கிறாரு. யாரு மௌத்தா போகணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்ப்போடு இருந்தோமோ அவரு மூச்சு 10 வருஷம் வாழ்றாரு. ஆனால் எதிர்பாராத ஜனாதாக்கள் மையத்துக்கள் இன்றைக்கு எங்களை கண்டுக்கு முன்னாலே கொண்டு கொண்டிருக்கீங்க. கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, அதனால நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை பெருமதியான வாழ்க்கை, பெருமதியான வாழ்க்கையை நாங்க பெருமதியான முறையில கழிச்சுட்டோம்னு சொன்னால் நாங்க நீ அடைய வேண்டிய மௌத்த அழகான முறையில் அடையலாம். மௌத்துக்கு பின்னாலிக்கூடிய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை, அதை எவ்வளவு காலம் கபூர்ல இருப்போம் சொல்லி தெரியாது. கண்ணியமான சோதர்களே பெரியார்களே, அதை பறக்கத்தான முறையில் அடையும் ஒவ்வொருத்தரும் அடையும். கண்ணியமான சோதர்களே பெரியார்களே, மனிதன் அடையக்கூடிய மௌத்து, மனிதன் அடையக்கூடிய கபருடைய வாழ்க்கைன்னு சொல்றது வெறுமனை வார்த்தையால விளங்கப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. நாங்க சர்வசாதாரணம் இன்னைக்கு சொல்லிக் கொண்டு போறோம், அவரும் மௌத்தாமே இவரும் மௌத்தாமே. நாங்க சர்வசாதாரணமா என்ன செய்வோம், ஒரு மையத்தொண்டு புழுந்தேன்னு சொன்னால் கபூர் அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டோம். ஆனா நாங்க ஒரு நாள் சரி யோசிச்சிருக்கோமா கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, யாரு மௌத்தா போனாங்களோ அந்த மௌத்தா போகக்கூடிய கூடியவர் சக்கராத்துடைய வருத்தத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அவருடைய நிலைமை என்ன, அவர் கலிமாவோட மௌத்தா போனாரா, அவர் நல்லவளோட மௌத்தா போனாரா என்றத நாம ஒரு நாள் சார் சிந்திச்சிருக்கிறோமா? இது ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் கண்ணியமானவர்களே. மையத்து ஒரு மையத்து புரிஞ்சதுன்னா 40 கத்தத்தை கொடுக்கறது பண்ணது இல்ல, 40 கத்தம்னா கல்யாணம் விட மாறி மையத்துடைய எல்லாம் கல்யாணம் விட மாறி மௌத்துடைய சிந்தனை இல்ல. கபுரடிக்கு போன ஊறுபலாய், வீட்டுக்கு போன ஊறுபலாய், மௌத்துடைய சிந்தனை இல்ல கண்ணியமானவர்களே. நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி மௌத்துன்னு சொல்றது அது லேசான ஒன்றதல்ல, சக்கராத்துடைய வருத்தம் சொல்றது லேசான ஒன்றதல்ல. எங்களை விட கண்ணியமானவர்கள் நபிமார்கள், நபிமார்கள் கூட சக்கராத்துடைய வருத்தத்தை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடினார்கள். உலகத்திலே சிறப்பாக படைக்கப்பட்ட ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே சக்கராத்துடைய வருத்தத்தை உணர்ந்தார்கள். இதெல்லாம் நபிமார்களுடைய சக்கராத் வரக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, இதெல்லாம் லேசான சக்கராத், நல்ல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்கராத். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க, மௌத்துடைய நேரம், அதிகமா காய்ச்சல்,
அனல் அதாவது கிதாபில் எழுதப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல இருந்து அவ்வளோ காய்ச்சல் கொதிக்குது வருத்தம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு தண்ணி ஒரு கோப்பை வந்து எடுத்து குல்ஹு வல்லாஹு சூரா குல்லாஹு சூரபின் போல சூரா ஓடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு தடாவி விட்டுறாங்க. நபி அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், உலகத்திலே சிறப்பாக படைக்கப்பட்ட நபி நான், எனக்கே சங்கராத்துடைய வருத்தம் இப்படி இருக்கு, இந்த உம்மத்துடைய நிலைமை என்னன்னு சொல்லி கேட்கிறான். அந்த நேரத்தில் உம்மத்துடைய கவலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க வந்து, யார சூழல்லாம் உங்களோட உம்மத்துக்கு இதை விட சங்கராத்துடைய வருத்தம் கடினமான 70 மடங்கு கடினமான முறையில் இருக்கு. இது யாத சங்கராத், நபியவர்களுடைய சங்கரால். அதை ஆச்சரியம் மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ்வுத்தால ஒரு முறை கேட்கிறான் வந்து, யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு ஒரு மவுத் கொண்ட தந்தன், அந்த மவுத்துல சக்கராத்னு சொல்லி வந்த தந்தன், அந்த சக்கராத்துடைய வருத்தத்தை நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுத்தால கேட்கிறான். இதுல எனக்கு ஒரு படிப்பின, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் இது கடையில ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டாளி, அல்லாஹ்வுடைய மிகவும் நெருக்கத்துக்குரியவர். கியாமத்துடைய நாளையில முதல் முறையாக ஆடை அணிவிக்கப்படுறவர் அல்லாஹ்வால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ்வளவு கண்ணியத்துக்குரிய ஒரு நபி, ஈமான் உயர்ந்த நபி. அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா, யா அல்லாஹ், எனக்கு மவுத்துன்னு சொல்லி கொண்ட தந்தாய், சக்கராத்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தத்தை தந்தாய், அந்த சக்கராத்தை நான் எப்படி உணர்ந்தேன்னு சொன்ன ஒரு உதாரணம் ஒன்று காட்டுறாங்க. ஒரு நெருப்பொண்டு பத்தி கொண்டிருக்கி, அந்த பத்தி கொண்டிருக்கக்கூடிய நெருப்புல ஒரு சிட்டுக்குருவியை தூக்கி போட்டேன்னு சொன்னா, அது எப்படி அந்த சூட்டின் காரணத்தால கருஞ்சி சாம்பலாரி துடி துடிச்சு கொண்டிருக்கோ, இத மாதிரி ஒரு வருத்தத்தை என் உடம்புல சக்கராத்துடைய வருத்தத்தை உணர்ந்தேன்டா. யாரு? அல்லாஹ்வுடைய கூட்டாளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு முறை மலக்குள்ள ஒரு இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாரான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேக்குறாங்க, யா மலக்குல் மவுத், யா இஸ்ராயில், ஒரு கெட்ட மனுஷன் மவுத், ஒரு கெட்ட மனுஷன் ரூஹ கைப்பற்றுவதாக இருந்தேன்னு சொன்னா நீங்க எந்த தோற்றத்துல ஓடுவீங்க? மலக்குல் மவுத் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த தோற்றத்தை நீங்க பார்த்தா தாங்கிக் கொள்ள மாட்டீங்க, வற்புறுத்தி கேட்கிறாங்க. மலக்குல் மவுத் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கண்ணை மூடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கண்ணை திறக்குறாங்க. மலக்குல் மவுத் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கெட்ட மனிதன் ரூஹ கைப்பற்றக்கூடிய நேரத்துல எப்படி ஒரு மோசமான ஒரு தோற்றம் சொன்னா, அந்த தோற்றத்தை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மயங்கி விழுந்துருவான். கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சதன் பின்னால மலக்குள் மவுத் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பழைய நிலைமைக்கு வந்த போல சொல்லுவாங்க, ஒரு கெட்ட மனிதன் ரூஹ கைப்பற்றதுக்கு யா இஸ்ராயில், சக்கராத்துடைய வருத்தம் தேவையில்ல, உங்களோட தோற்றம் ஒன்றே போதும்டா. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள், இதுதான் மவுத், இதுதான் சக்கராத். இது பிரவுனுடைய மௌத்த பத்தியோ காரூனுடைய மௌத்த பத்தியோ நான் பேசல. கண்ணியமானவர்களே, நபிமார்களுடைய சக்கராத், லேசான சக்கராத், நல்ல மக்களுடைய சக்கராத்தே இந்த நிலைமை என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, நாம ஒவ்வொருத்தரும் என்ன தைரியத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நான் அடைய வேண்டிய மௌத்த நல்ல முறையில் அடைவன், என்னோட வாழ்க்கை எவ்வளவு பாவத்துல கழிஞ்சு கொண்டு போகுது, எத்தனை கொள்கைகளை வீணாக்கிட்டோம் இதுவரைக்கும், எத்தனை இமாம் ஜமாத்தை நாசமாக்கிட்டோம், எத்தனை ஜும்மாவுடைய கொள்கையை நாசமாக்கிட்டோம், எங்களோட கொடுக்கல் வாங்கல ஹராம், வாயை திறந்தா பொய், மோசடியும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். கண்ணியமானவர்களே, இதே நிலைமையில நான் மவுத்து அடைஞ்சு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏத மவுத்து ஏத சக்கராத் எப்படி இருக்கும் என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் உணரும். எனவே கண்ணியமான சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக வேண்டித்தான் ஷாபானுடைய ரஜமுடைய மாசம் வந்துச்சு, ரெண்டு துவாவை செய்வாங்க. என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாசத்திலேயும் ஷாபான் மாசத்திலேயும் எனக்கு பரக்கத்தும் தெரியும், யா அல்லாஹ் ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தான் சொல்லி ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடி ஆவாங்களா? அப்ப நான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் அடைய இருக்கிறோம். இந்த ரமலானுக்கு முன்னால் ஒரு தயாரிப்பு தான் ஷாபானுடைய மாசத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தர் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான கண்ணியமான முறையில நாங்க என்ன செய்யணும்? அதை வெல்கம் பண்ணணும், வரவேற்கணும். ஒவ்வொருத்தரும் நினைச்சு கொள்ளணும், இன்ஷா அல்லாஹ் இந்த முறை அல்லாஹ்வுத்தாலா எனக்கு ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தா
நம்ம தங்கத்தால சரி ஒரு புத்தகத்தில் எழுதி வைக்கணும் யாழ்லாம் ஏதோ வாழ்நாள் இருக்கான் இந்த கடைசி ரமலான். இதுக்கு முன்னால் எத்தனையோ ரமலான நான் வீணாக்கிட்டேன் யாழ்லா, எத்தனையோ ரமலான நான் நாசமாகி போட்டேன் யாழ்லா, நிச்சயமாக யாழ்லா இந்த முறை இந்த ரமலான நான் வீணாக்க மாட்டேன், அத முறையாக நான் கழிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நியத்து வச்சுக்கோணும். இப்ப இருந்தே நியத்து வைக்கணும். ஏன்னா ரமலான் தான் கண்ணியமான சோதனைகளை பெரியாரு அவரோட வாழ்க்கைக்கு தக்குவாவுடைய பயிற்சியை தரப்போகுது. 12 மாசத்துல கண்ணியமான சோதனைகளே ரமலானுடைய மாதத்தை அல்லாவுத்தால தந்து எங்களை அல்லாவுத்தாலா பயிற்சி எடுக்க வைக்கலாம். தக்குவாவுடைய பயிற்சி ரமலாண்ட முதலாவது நோக்கமே வாழ்க்கையில தக்குவா வரும், எங்களோட கண்ணு ஹராத்த விட்டு பாதுகாக்கப்படும், எங்களோட காது ஹராத்த விட்டு பாதுகாக்கப்படும், எங்களோட வாய் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ரமலான்ல கண்ணியமான சோதர்களே பெரியார்களே, சகஜத்துடைய தொழுகை ரமலான்ல மட்டும் தொழுகிறதல்ல, சகஜத்துடைய தொழுகையை தொழுந்து பலவனும் ரமலான்ல, நேர காலத்தோடு எழுதி பலவனும் ரமலான்ல. ஏண்டா இன்னைக்கு உம்மத்துக்கு பறக்க தெங்கைக்குன்னு சொல்லி தெரியாது, எங்கெங்கயோ பறக்கத்தை பேசுறாங்க, 10 பேர் சம்பாதிச்சா பறக்கத்துக்கு நினைக்கிறாங்க, மாட மாளிகையில வாழ்ந்தா பறக்கத்துக்கு நினைக்கிறாங்க. பறக்க தங்கையில கண்ணியமானவர்களே, பறக்க திருச்சி அல்லாவிட்டால சகஜத்துடைய நேரத்தை அல்லா வச்சிருக்கான். சகஜத்துடைய நேரத்துல அந்த பெருமதியை விளங்கணும் ஒவ்வொருத்தரும். இந்த உம்மத்தை கொடுத்த ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் சகஜத்துடைய பாக்கியம். பஜிருடைய நேரத்தில் அல்லாவிட்டால பறக்க செஞ்சிருக்கிறான், பஜிருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் அல்லா பறக்க செஞ்சிருக்கிறான். இதெல்லாம் வச்சுதான் ரமலானுடைய மாசத்துக்கு பறக்கத்து சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கு. நேர காலத்தோட மக்கள் எழுப்புறாங்க, சகஜ தொழுறாங்க, சார் செய்யறாங்க. கண்ணியமான சோதர்களை நாங்க திங்கக்கூடிய சாப்பாடு எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்கு, ஆனா ரெண்டு சாப்பாடுக்கு கேள்வி கணக்கு இல்ல. அது என்னது? அல்லாவுடைய பாதையில சாப்பிட்ட சாப்பாடு, சஹருடைய சாப்பாட்டுக்கு அல்லாஹ்வுத்தால கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். அவ்வளவு பறக்க செய்யப்பட்டதான் சஹருடைய சாப்பாடு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கண்ணியமானவர்கள். அப்படியாப்பட்ட ரமலான தான் நாங்க நீங்க அடையிறதுக்கு இன்ஷால்லாஹ் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. அதனால இப்ப ரமலான் வாரத்துக்கு முன்னால நாங்க செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கு. அந்த விடயங்களை செஞ்சாதான் நாங்க அடையக்கூடிய ரமலான அல்லாஹ் பொருந்தி கொண்ட ரமலானாக, பறக்க செய்யப்பட்ட ரமலானாக, சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரமலானா அடையணும். இப்ப சொல்லப்படக்கூடிய விடயத்தை நாங்க அதில் பொடுபோக்குத்தனம் செஞ்சு போட்டுட்டு அந்த ரமலான நாங்க அடையவோம்னு சொன்னால் நாங்க வெறுமனே நோம்பு தான் பிடிக்கிறோம், அந்த நோம்புல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுல முதலாவது கண்ணியத்துக்கு போய் எல்லா நல்லடியார்கள் சுருக்கமா ஞாபகப்படுத்துறேன், கலாவுடைய நோம்பு. கலாவுடைய நோம்பு இருந்துச்சுன்னு சொன்ன கண்ணியமான சோதர்களை பெரியார்களே, அவசரமான முறையில அடுத்த ரமதானுக்கு முன்ன, அடுத்த ரமதான் அடையறதுக்கு முன்னால நான் கலாவுடைய நோம்ப நான் என்ன செஞ்சு கொள்ளும், கலா செஞ்சு கொள்ளும். என்னோட பெண்களுக்கும் செல்லணும், நெஞ்சல் காரணத்தால உத்த நோம்ப நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் கலா செய்யணும். அதை அடுத்த ரமதானுக்கு முன்னால அதை கலா செய்யணும். கர்ப்பிணி தாய்மார்கள் நோம்ப ஒத்திருப்பாங்க, அவங்க என்ன செய்யணும், அதுக்கு வேற சட்டம் இருக்கு. ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் நோம்புடைய காலத்துல வேணுமென்றே உணர்ச்சி வசம் பட்டு என்ன செஞ்சா தன்னுடைய மனைவியர் ஒன்று சேர்ந்துட்டாரு, இவருக்குரிய சட்டம் என்ன, இதை படிக்கணும், அவசரமா செய்யணும், ஏதா இதெல்லாம் என்ன பொறுப்புல இருக்கு, இதை யாரும் பெருசா கணக்கெடுக்கிறது இல்ல, இதை படிக்கிறதும் இல்ல. அப்படியே வருஷ வருஷம் ரமலான நாங்க உட்ட நோம்ப பத்தி யோசனையே இல்ல. அதனால எங்களுக்கு எங்கடைய மனசாட்சிக்கு தெரியும், நான் போன வருஷம் இருக்கிற நோம்ப விட்டன், அந்த நோம்ப அவசரமான முறையில நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், கலா செஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது விஷயம் கண்ணியமான சோதர்களை பெரியார்களே, அடுத்த ரமலான் அடையறதுக்கு முன்னால யார் யாரு தன்னுடைய உம்மட மனசை நோவிச்சு கொண்டிருக்கிறோமோ, தன்னுடைய உறவுகளோட துண்டிச்சு கொண்டிருக்கிறோமோ, அவசரமான முறையில போயிட்டு தன்னுடைய உம்மாவோட உம்மா கிட்ட என்ன செஞ்சு கொள்ளணும், மன்னிப்ப கேட்டுக்கொள்ளணும், என்னோட உறவுகளோட சேர்ந்து நடக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உறவை துண்டிச்சு கொண்டிருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். உறவை துண்டிக்கிறது பெரிய ஒரு பாவம், அது எங்களுக்கு விளங்குது இல்லாது. குர்ஆன்ல அல்லாஹ்வுத்தாலா சில பாவத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா பதுவா செஞ்சிருக்கிறான், அது ஒரு பாவம் தான். யார் உறவை துண்டிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவனுக்கு நாசம் உண்டாகணும்னு சொல்லி அல்லாஹ் பதுவா செஞ்ச ஒரு பாவம். கணக்கு இல்லை, சின்ன சின்ன விஷயத்தையும் கோபிச்சு கொண்டிருக்கிறோம். என்ன வாசப்படி முடிக்காத, என்ன போத்துல முடிக்காத, என்ன மையத்தை நான் காட்ட மாட்டேன். சுபஹானல்லாஹ், இதுக்கு மத்தியில் அஜும் அஜும் செஞ்சு கொள்றாங்க, நோம்பே பிடிக்கிறாங்க, உறவுகளை துண்டிச்சு போட்டுக்கொண்டு தயவு செய்து யாரும் நோம்பு பிடிக்கவான், அந்த நோம்புல எந்த பிரயோஜனமும் இல்லை.
கசப்பா இருந்தாலும் எங்களை வெட்டி வெட்டி நடந்தாலும் அவங்களோட பேர் நாங்க ஒட்டி நடக்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான பண்பு கண்ணியமானவர்களே. அதனால மன்னிப்பு அவசரமான முறையில கேட்டுக்கொள்வோம். அதே மாதிரி பெற்றோர்களோட யார் யார் கோபமோ என்ன செஞ்சிடணும், இந்த பொதுபாவோட பேசி மனஸ்தாபம்ன்றது நடக்கத்தான் செய்யும். எங்களை கொண்டாடிமார்கள்ட்ட பேசி கேட்டு அம்மாமார்கள் ஒதுக்கி இருக்கிறோம், மோசுல பாஞ்சிருப்போம், தெரிஞ்சோ தெரியாம நடந்திருக்கும். அடுத்த ரமலானுக்கு முன்னால தந்த உம்மட கால பெய்து முத்தமிடும். ஏ கால முத்தமிடும்? நம்ம ஷாஃபி ரஹமத்துல்லாலே பெரியோட அறிவான், நாம நீங்க பின்பற்றக்கூடிய முக்கியமான ஒரு மதுஹபிமா. அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய தாயிட கால முத்தமிடுவாங்க. தாய் உடனே கால எடுத்துட்டு கேப்பா வந்து, மகனே நீ இவ்வளவு பெரிய அறிவாளி இமாமா இருக்கிறாய், ஏன கால நீ முத்தமிட்டியே? அவருக்கு என்னமோ அந்த தாய்க்கு என்னமோ மாறி அகிமா ஷாஃபி ரஹமத்துல்லாலே சொல்லுவாங்க, தாயே நான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அந்த அறிவை கொண்டு அவங்களுக்கு எனக்கு சொர்க்கத்துக்கு போவேடா. உங்களோட காலடியில என்ன சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், நான் அவட கால மோக்கல்ல என்ன சொர்க்கத்தை மோந்தேன் சொல்லி மோந்துட்டு தான் என்ன செய்வாங்களா ஷாஃபி ரஹமத்துல்லாஹ் வெளியே போனா போ. இந்த சுண்ணத்தை நாங்க என்ன செய்யணும், ஹயாத்தாக்கும். காலில் புழுவுறதில கால முத்தமிடுவோம். இது பெரிய ஒரு பரக்கல். உம்மா அப்பாவால அடைய யாரு பெற்றோர்களுடைய பாக்கியத்தை அடைஞ்சி அவர்கள் மூலம் பறக்கத்துகளை உலகத்துல பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள மாதிரி அப்பாக்கியத்தால் உலகத்துல யாருமே இல்லை. கண்ணியமானவர்களே, உடனே மன்னிப்ப கேட்டுக்கொள்ளணும், அவரை நித்திய முத்தமிடணும். கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, இந்த ரெண்டு அமல நாங்க ஒவ்வொருத்தரும் செய்வதோடு மூணாவது ஒரு அமல் ஒன்றைக்கு கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, எங்களோட மனைவிமார்களுடைய விஷயம். மனைவியுடைய ஹக்குடைய விஷயத்துல யாரு சரி குறப்பாடு செஞ்சிருந்தாலும் மனைவி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். இதுதான் மிச்சம் கஷ்டம். நிறைய நானாமார்களே கஷ்டம் கொண்டு அடிக்கிற மன்னிப்பு கேட்கறது இல்லை, ஆனா அவ தவறு செஞ்சா அவ மன்னிப்பு கேட்கணும். கண்ணியமானவர்கள், நாங்க அஜிக்கு மேல அஜி செஞ்சாலும் சரி, உம்ராக்கு மேல உம்ரா செஞ்சாலும் சரி, ஏத நோனா எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு சர்டிபிகேட் தரணும் எங்களோட மனைவிமா இருக்கு. உங்களின் மிகவும் சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சிறந்தவர் யாரு? உங்களின் சிறந்தவர் யார்? உங்களின் மனைவிமார்களின் சிறந்தவர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு சிறந்தவர் சொல்லி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதினோரு திருமணம் முடித்தான். பதினோரு திருமணம் சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. எவ்வளவு இரக்கமா எவ்வளவு அன்பா நடந்திருக்கிறாங்க தெரியுமா? ஆயிஷா சித்திகார் அலி அல்லா தாலான அவளோட சரியான இறக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகக்கூடிய நேரத்துல கூட ஆசைப்பட்டது ஆயிஷா நாயிட ஊட்ல மௌத்தா போன, ஆயிஷா நாயிட மதீன மௌத்தா போகணும் சொல்லி புகாரியுடைய அறிவு என்ன என்ன வந்திருக்கு. நபி அவங்க மௌத்தா போகக்கூடிய நேரத்துல ஆயிஷா சித்திகார் அலி அல்லா தாலான அவர்களுடைய மதீன தான் மௌத்தா போனாங்க. ஏ நான் நபியா இருந்தாலும் ஏத மனைவி எனக்கு செஞ்சிருக்கத்தரும் சொற்பட்டு போவேன். ரசூல்லா உன் உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியை காட்டினார்கள். அதனால அவங்களோட விஷயத்துல சார் குறைபாடு செஞ்சிருந்தா பெண்கள் சொல்லக்கூடிய பலகீனமானவங்க, அந்த பலகீனத்தை நாங்க தலையில போட்ட உலகத்துல வாழேலாது. சும்மா அதிக பேசத்தான் செய்வாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்றான், 100 வருஷம், 99 வருஷம் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய அக்க சரியான முறையில செஞ்சிருப்பாரு. தங்கத்தால தங்கத்தால தங்க பிளேட்ல சின்ன கொடுத்திருப்பாரு. ஆனா கடைசி ஒரு 10 வருஷம் கொஞ்சம் முன்ன பின்னாவிருக்கும் வெள்ளி பிளேட்டால கொடுத்தாரு. மனைவி என்ன தெரியுமா சொல்லுவா, இவ்வளவு காலத்துக்கு நீங்க என்னத்தான் செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டு பாய்ப்பா. அந்த வார்த்தையை பாய்க்க போகக்கூடிய நேரத்துல கொஞ்சம் சூடாகத்தான் செய்யும், கொஞ்சம் கட்டுப்படுத்துவே. நபி சொன்னாங்க, பெண்கள் சொல்லக்கூடிய பலகீனமானவங்க அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க. அதனால கண்ணியமான சோதரர் பெரியாரே, ரமலானுக்கு முன்னால் இந்த 3 அமல்களை நாங்க கட்டாயம் பெண் செய்யணும். தன்னுடைய உறவுகளை துண்டிச்சு கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். தன்னுடைய உமாப்பட விஷயத்துல குறைபாடு செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். ஏத மனைவிய விஷயத்துல குறைபாடு செஞ்சால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, 4வது ஒரு அமல் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பெரியார்களே, ரமலானுடைய காலத்துல எங்களுக்கு பரக்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம் தான் சதக்காவுடைய அமல். சதக்காடு அமல்ந்து சொல்றது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுல அந்த சதக்காவுக்கு ஒரு பவர் அல்லாஹ் வச்சிருக்கிறான் சொன்னா, தன்னுடைய கலாக்கதிரை கூட மாற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுல ஒரு சக்தியால சதக்கா கல்லா கொடுத்திருக்கிறான். சதக்காடு சொல்லக்கூடிய நேரத்துல பணக்காரனுக்கும் செய்யணும், ஏழைக்கும் செய்யணும். ஆனா சகாத்து வரக்கூடிய நேரத்துல பணக்காரரா இருக்கணும், அவரு 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், பல கண்டிஷன்கள் இருக்கு. ஆனா சதக்கா யாருக்கும் செய்யணும். 1000 ரூபாய் கொடுத்தாலும் சதக்கா தான், 5000 ரூபாய் கொடுத்தாலும் சதக்கா தான், 10000 ரூபாய் கொடுத்தாலும் சதக்கா தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு
அதிகமா சதக்கா கொடுப்பாங்களோ அந்த சதக்காவுடைய பரக்கத்தால் அல்லாவுடைய கோபத்தை அணைக்குமா. சதக்காவுடைய அமல் அல்லாஹ் கோபத்துல அடிப்பானா? என்னோட சதக்காவுடைய பரக்கத்தால் அல்லாவுடைய கோபம் கூட தனியுதுன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக ஒரு முக்கியமான ஒரு அதிஸ்தான், யார் அதிகமா சதக்கா கொடுப்பாங்களோ கெட்ட மௌத்தை விட்டு அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். கெட்ட மௌத் அது தடுக்கும். அவ்வளவு பெருமதியான அமல் தான் சதக்காவுடைய அமல். சுபஹானல்லாஹ். அதனால கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுக்கு முன்னால நிறைய ஏற்பாடுகள் எங்களோட மஸ்ஜிதுகள்ல எங்களோட ஊர்ல எங்களோட செல்வந்தர்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. நாங்க என்ன செய்யணும்? சம்பாதிக்கிற தள்ளி பதுக்கி பதுக்கி வைக்கிறது இல்ல கண்ணியமானவர்களே, கொடுக்கிறதுக்கு. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கிறானோ அது அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க கொடுப்பதன் மூலம் எந்த விதத்திலும் அல்லாஹ்வுடைய குறைவை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். குர்ஆனுடைய ஆயத் கூட என்ன சொல்றான்? யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத். அல்லாஹ் வட்டி தள்ளி அல்லாஹ் அழுகி போடுவான், சதக்காவுடைய தள்ளி அல்லாஹ்வுடைய வளர்ப்பான். எங்களை புத்தி சொல்லும், சதக்கா கொடுக்க கொடுக்க இந்த பேங்க் பேலன்ஸ் வந்து குறைஞ்சு கொண்டே போகுது. அல்லாஹ் சொல்றான் வந்து அது குறைஞ்சாலும் பரக்கத்துல கூடிக்கொண்டே போகுதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். வட்டி தள்ளி நாங்க வட்டி கொடுக்க 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 இந்த பேங்க் பேலன்ஸ்ல இருந்து கூடிக்கொண்டே போற மாதிரி இருக்கும். ஆனா அல்லாஹ் அந்த பரக்கத்துல அல்லாஹ் அடிக்கிறான்னு சொல்லி குர்ஆனுடைய ஆயத்து. அதனால கண்ணியமான சகோதரர் பெரியார்களே, ரமலானுடைய இன்னொரு நோக்கம் தான் கண்ணியமானவர்களே, ஏழைகளை கண்ணீரை தொடக்கக்கூடிய ஒரு மாசம், ஏழைகளை பசிய உணரக்கூடிய ஒரு மாசம். நாங்க பசியோட தாகத்தோட இருந்து கொண்டு நாங்க நினைக்கிற ஏழைகளை பத்தி ஒரு ஒரு கவலை வந்து வரணுமே நினைக்கு. கண்ணியமானவர்களை, இன்றைக்கு என்னட கொழும்பு பகுதியில கூட நிறைய இடங்கள்ல கண்ணியத்துக்கு எல்லா நல்லடியாகவே மூணு நேரம் சாப்பிட்டாக்கள் இன்னைக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? தேடி பார்த்தோமா? இது யாரும் சொல்ல மாட்டாங்க கண்ணியமானவர்களே. சில ஏரியாக்கள் இருக்கு, சென்ற வருஷம் ரமணானுடைய காலத்துல கார்கூந்தாரி எடுத்து பார்த்தா கண்ணியமானவர்களே, ஒரே குடும்பம் ஒரே கஞ்சி கோப்பையை வச்சு 30 கோப்பையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறான். பெருநாள் முடிஞ்சுதான் கேள்விப்படுது இந்த பெண்ணுடைய நிலைமை இப்படி. ஒரே கஞ்சி எடுக்கிறது, அதே கஞ்சியில தான் இருப்பார், அதே கஞ்சியில தான் சாருடைய சாப்பாடு. சுபஹானல்லாஹ். எங்க ரோட்ல வகை வகையான சாப்பாடு. கண்ணியமானவர்களை, இஃப்தார் நாங்க சாப்பாடை கொண்டு அலங்கரிக்கப்படாது. இஃப்தார் அலங்கரிக்கோடும் சதக்காவின் மூலம், இஃப்தார் அலங்கரிக்கோடும் இபாதத்தின் மூலம். நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அதனால எங்களையால் ஏந்திய சதக்காக்களை நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். கடைசி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து மஸ்ஜிதுகள் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 நடக்கிற அந்த ஏரியாக்கள்ல வீடுகளுக்கு சாமானங்கள் கொடுக்கறது பெரியோர் உண்மையில ஒரு நல்ல ஒரு காரியம் தான். எல்லா வீட்டுக்கும் போயிட்டு பொருள்கள் சேரும். எங்கட உள்ளத்துல செல்வந்தர்கள் உள்ளத்துல என்ன கொண்டு வரணும்? நான் நோம்பு துறக்கிற மாதிரி, நான் சாப்பிடுற மாதிரி. ஏழைகளும் என்ன செய்யணும்? வயிறு நிரம்பணும். ஏழைகள குடல் துவா செய்யும். உள்ளவனுக்கு கொடுத்தா துவா செய்ய மாட்டான், இல்லாதவனுக்கு கொடுத்தா அவன் துவா செய்வான். அந்த துவாவுடைய பறக்கத்தால எங்கட உள்ள குட்டியில வாழ்க்கையில பறக்க செய்கிறான், எங்கட செல்வத்தில் அல்லாவுத்தால பறக்க செய்கிறான். அவசரமா நாம என்ன செஞ்சு கொள்றது? எங்களால் ஏனிய சதக்காக்கள நானே மசித்துக்காக அந்த பொருளுக்காடி கொடுக்கறது கண்ணியமான சோதனை தெரியாதே. அந்த அடிப்படையில் முடிஞ்ச நல்லா இல்ல சுபாவத்தால கொஞ்ச காலத்தை அவர்களுடைய வாழ்க்கை அல்லாவுத்தால எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நிமிஷம் அடுத்த செகனோ நான் ஒவ்வொருத்தரும் மௌத்தா போறோம் கண்ணியமானவர்களே. ஒவ்வொருத்தரும் மௌத்துடைய சிந்தனையோடய வாழ்வோம். அடுத்த ரமலான் அடைவோமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது கண்ணியமான சோதரர்கள் தெரியாதே. ராபிதத்துல் அதவியா அல் பசரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு சாலிஹான பெண்மணி, சுபானல்லாஹ், ஹசனுல் பசரி ரஹமத்துல் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஒரு கருப்பு நிற பெண்மணி, ஒரு அடிமை பெண்மணி, சாதாரண கணவனை இழந்த பெண்மணி, இந்த மூணு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சுபானல்லாஹ். இவ்வளவு தக்குவா அசனுல் பசர் ரஹமத்துல்லாஹி அவங்க வந்து அவங்க பெரியோட இமாம், ஒரு மதுஹபுடைய இமாம். எப்படியாப்பட்ட பெரிய இமாம் சொன்னால், அவங்க சொர்க்கத்தை பத்தி பயான் செஞ்சேன்னு மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அசனுல் பசர் ரஹமத்துல்லாஹி அவங்க சொர்க்கத்தை சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேச்சில ரூஹானிய அவங்க என்ன செய்யறாங்க? இந்த பெண்மணியை திருமணம் முடிக்கிறதுக்காக பொறுக்கேட்டு போறாங்க. ஒரு பட்சத்தை கூட்டிக்கொண்டு கண்ணியமான சோழ திரைக்கு பின்னாலே இருந்து ராபிதத்துல் அதவியால் பசரியா என்ற பெண்மணி அவங்க சொல்றாங்க, யா அசன், நீங்க என்னைய திருமணம் முடிக்கிறதுக்கு நாடுறீங்க, நான் 4 கேள்வியை கேட்பேன். அந்த 4 கேள்விக்கு நீங்க சரியான முறையில பதில தந்தால் தாராளமா நான் திருமணத்துக்கு சம்மதிப்பேன். முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவங்க சொத்து இருக்கான்னு சொல்லி கேட்கல. யா அசன்,
ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்துல நான் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுக்கொள்றேன், நான் முஸ்லீமா மௌத்தா போவனா காபிரா மௌத்தா போவனான்னு சொல்லி ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க வந்து, நீ முஸ்லீமா மௌத்தா போவியா காபிரா மௌத்தா போவியான்னு சொல்லி எனக்கு தெரியாது. முதலாவது கேள்விக்கு பதில் இல்ல. ரெண்டாவது ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாயா, ஹசன் நான் மௌத்தா போனதன் பின்னால கபூர்ல தூக்கி என்னைய தூக்கி வைப்பாங்க, அந்த நேரத்துல முன்கர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாவும் வந்து என்னைய கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நான் சரியான பதிலை கொடுப்பனா? அசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுவும் தெரியான்றாங்க. மூணாவது ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, கண்ணியமான சோதா ராபிதத்துல் அதவியா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தாலா சிலர்களோட பட்டோல வலது கையில கொடுப்பான், சிலர்களோட பட்டோல இடது கையில அல்லாஹ் தாலா கொடுப்பான், ஏன பட்டோல வலது கையில கிடைக்குமா சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, அதுக்கும் பதில் இல்ல. நாலாவது ஒரு கேள்வி தான், கியாமத்துடைய நாளில அல்லாஹ் குர்ஆன்ல ஒம்சா சொல்லியோ மையோ அல்முஜ்ரிமோன் சூரா யாசின் அல்லாஹ் தாலா சொல்றான், நல்ல மக்களையும் கெட்ட மக்களையும் அல்லாஹ் தாலா பிரிச்சிடுவாள். அந்த நேரத்துல யா அசன் நான் நல்லவங்களோட கூட்டத்துல இருப்பேனா கெட்டவங்களோட கூட்டத்துல இருப்பேனான்னு சொல்லி தெரியாது. சுபஹானல்லாஹ். கடைசி அந்த பெண்மணி சொல்றா, யா ஹசன் நாலு கேள்வியை நான் கேட்டேன், உங்களுக்கு பதில் தர முடியல, நான் அவளே திருமணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கிற தவிர இந்த நாலு கேள்வி மனசை உறுத்தி கொண்டே இருக்கி, நான் முஸ்லீமா மௌத்தா போவேனா காபிரா மௌத்தா போவேன், தயவு செய்து உங்களுக்கு தகுதியான வேற பெண்ணை மாதிரி திருமணம் முடிச்சுக்கோன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, காலடியில வந்த விஷயத்தை தட்டி விடுறாங்க. அப்படியா சாலிஹான பெண்கள் உலகத்துல வாழ் இருக்கிறான், அப்படியாப்பட்ட பெண்கள் அப்படியாப்பட்ட சாலிஹான மக்கள் இஷா அல்லா இந்த ரமபான்ல உருவாகணும். அந்த அடிப்படையில் சுபஹானவத்தாலா எந்த விஷயத்த அல்லா பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தாலா மனிதர்கள் நசீபாக்குவானா? யாவா இப்படைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியாங்களா? எங்கள் அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியாங்களா? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியாங்களா? எங்களை பெற்று வந்த தாய் தந்தைமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாங்களா? எங்களை உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாங்களா? பூரா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுடைய மூமின்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாங்களா? வாழ்க்கையில முக்காவாசி பகுதியை யாழ்ல வீணாக்கிட்டோம் யாருலா? யாருக்கு கடைசி ரமபான் என்று நினைச்சு கொண்டு யாழ் அவர்கிட்ட கேட்கிறோம் யாருலா? இதுக்கு பின்னால் ஒரு ரமபான் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு யாருலா? யாருக்கும் உறுதி இல்லையாங்களா? எனவே ஐக்கியக்கூடிய காலத்தை சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியா இல்ல, எங்களை வாழ்க்கையில் எல்லா கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் ஆக்கிரியா இல்ல, கடன் பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கிரியா இல்ல, எங்களை உள்ள இருக்கக்கூடிய கவலைகளை இல்லாமல் ஆக்கிருவாயா இல்ல, யாரும் பேரமான ஏழைகள கண்ணீரை தொடக்கக்கூடிய செல்வந்தர்களையா இல்ல, ஒவ்வொரு வீட்டுல இருந்து உருவாக்கிடுவாயா இல்ல, அதே மாதிரியா இல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் சாலிஹான செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிடுவாயா இல்ல, முழு உலகத்துக்கும் மேலான தீனுல் இஸ்லாத்தை சுமந்து செல்லக்கூடிய தாய்களையா இல்ல, ஒவ்வொரு வீடுகள்ல இருந்து உருவாக்கிடுவாயா இல்ல, எங்களை மௌத்துக்கு பின்னால எங்களை பிள்ளைகளை யாத்தை கையேந்த வச்சிடாதையா இல்ல, எங்களோட மௌத்துக்கு பின்னால இந்த அமானிதமான தீனை முழு உலகத்துக்கு சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக என்னை ஆக்கிடுவாயா இல்ல, அதே மாதிரி பிள்ளைகளை யாத்தை கையேந்த வச்சிடாதையா இல்ல, கொடுக்கக்கூடிய கையா ஆக்கிறியா இல்ல, எதிர்க்கக்கூடிய கையா ஆக்கிறாதையா இல்ல, அதே மாதிரி இந்த ஒவ்வொருத்தர் இறுதி முடிவா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுல ரூஹை பெற்றதையா இல்ல, எங்களோட மௌத்து அடுத்த மக்களுக்கு இடையில அறிய கூடாதையா இல்ல, எங்களோட மௌத்தையா இல்ல மோச்சரி வழியா சீரழிக்கிறாதையா இல்ல, எங்களோட மௌத்தையா இல்ல ஹாஸ்பிட்டல் வழியா சீரழிக்கிறாதையா இல்ல, எத்தனையோ ஜனாதாரங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறியா இல்ல, யாழ்ல அப்படியாப்பட்ட நிலைமைகளை விட்டு யாழ்ல எங்களை ஒவ்வொருத்தருடைய மௌத்தையும் யாழ்ல மௌத்த பாதுகாத்துறியா இல்ல, மௌத்துடைய நேரத்துல பறக்கத்து தெரியா இல்ல, எங்களோட மௌத்துக்கு பின்னால யாழ்ல எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு வாழ்க்கையா இல்ல, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வாழ்றேன்னு சொன்னா இவரை போலத்தான் வாழோன்னு சொல்லி அப்படியாப்பட்ட ஒரு மௌத்தா என்ன மௌத்த ஒவ்வொருத்தரை மாத்தியா இல்ல, எங்களை துவாக்கரையால நீங்க முடிச்சுக்கோயாங்க. ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم، وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. فيا عباد الله اني اوصيكم ونفسي بتقوى الله، فقد قال الله تعالى: بعد اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر ان الانسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال رسول الله صلى الله عليه وسلم: صفة للمؤمن الموت. فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله، بارك الله لنا بالقرآن ونفعنا وإياكم بالله وذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولسائر المسلمين والمؤمنين من أستغفره إنه هو الغفور الرحيم. அல்ஹம்துலில்லாஹ்,
الحمد لله نحمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد فيا عباد الله اني اوصيكم ونفسي بتقوى الله فقد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما وقال رسول الله صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابي بكر رضي الله عنه في امر عمر وامتكم هيا عثمان رضي الله عنه اكرم علي رضي الله عنه الحسن والحسين سيدا كبار سيدنا وعلى مسلم سيدنا سعد الجنه وحمزه اسد الله واسد رسول سيد الشهداء يوم القيامه اللهم صل وسلم على مغفرة الله لنا بعدنا لا تهاجر ذنبا الله الله اصحابي لا تتمر من بعدي فمن احبهم فبحب حبهم ومن ابغضهم فببغض ابغضهم وخير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم الذين يلونهم فيا عباد الله اني اوصيكم ونفسي بتقوى الله اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والاحياء والاموات انك قريب مجيب الدعوات اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفره واليهود والنصارى والمشركين وانصرنا على القوم الكافرين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من عذاب النار فانا بئس المصابيح القرار ربنا اغفر لنا ولاخواننا سبقونا بالايمان ولا تجعلنا من الذين ربنا انك رؤوف رحيم فيا عباد الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اقيموا الصلاه.